Morning students, today we are going to see a new chapter in 12th computer science, chapter 3, that is scoping. Scope pathi namba already 11th la padichirukom, local scope, file scope, class scope, global scope appadina padichirukom. Scoping pathi ungalku enna nyabagam irukku? Oru variable evlo doorathukku available a irukum abingiradha scoping pathi paakaporam. For example program paapom. See, na oru function eduthirken. ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு எழுதியிருக்கேன். பட் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராமில் ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா எரர் தான் கிடைக்குது, ஏ இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுது. இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் ஏங்கிற ஒரு காலே இல்லை. இதே என்ன பண்ணுறோன்னா ஃபங்க்ஷனுக்குள்ள பிரிண்ட் ஏன்னு கொடுத்துட்டு வெளியில ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இப்ப ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு நமக்கு கிடைக்குது இல்லையா. ஸோ இந்த வேரியபிள் முத அவைலபிளா இல்லை, இப்போ இந்த வேரியபிள் அவைலபிளா இருக்கு. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு இந்த வேரியபிள் அவைலபிளா இருக்குது அப்படிங்கறத ஸ்கோப் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க பார்க்க உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லெட் அஸ் சீ தி இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட். ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு தி விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள்ஸ், பாராமீட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் டு அனதர் பார்ட் ஆஃப் த சேம் ப்ரோக்ராம். ஒரு வேரியபிளோ ஒரு பாராமீட்டரோ ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு விசிபிளாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். இன் அதர் வேர்ட்ஸ், விச் பார்ட் ஆஃப் யுவர் ப்ரோக்ராம் கேன் சி இட் ஆர் யூஸ் இட். ஸோ இதுலேயே பார்த்தோம்னா இந்த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் தான் ஏவை யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு, இந்த பார்ட்டுக்கு வெளியில் அந்த ஏவை யூஸ் பண்ண முடியலை இல்லையா. ஸோ விச் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் கேன் யூஸ் யுவர் வேரியபிள் அப்படிங்கிறத நாம் என்னென்னு சொல்கிறோம், ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலி எவ்ரி வேரியபிள் டிஃபைன்ட் இந்த ப்ரோக்ராம் ஹேஸ் குளோபல் ஸ்கோப். ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராமில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம்னா அதுக்கு என்ன ஸ்கோப், குளோபல் ஸ்கோப். எங்கே வேணாலும் அந்த வேரியபிள் யூஸ் பண்ணலாம். Once defined, every part of your program can access the variable. Global scope ஆ இருந்துச்சுன்னா இந்த ப்ரோக்ராமுக்குள்ள அந்த வேரியபிளை எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இட் இஸ் அ குட் ப்ராக்டிஸ் டு லிமிட் அ வேரியபிள் ஸ்கோப்ஸ் டு ஏ சிங்கிள் டெஃபினேஷன். அந்த மாதிரி ஒரு வேரியபிளை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி நம்ம கொடுக்காம ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுக்கறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா திஸ் வே changes inside the function can't affect the variable outside the function in an unexpected way. For a particular part mattum access panna mudiyum appdin solli koduttaamna veliyila and the variable oda value enna panna mudiyadhu namakku theriyama change panna mudiyadhu. So or variable oda value inge venalum change panna koodadhu appdin nenachom appdina adoda scope nama define pannirukom. Scope oda use enna nu puriyudhu illaya. இப்போ எங்கே வேணாலும் வேரியபிளை யூஸ் பண்ணி வேல்யூவை சேஞ்ச் பண்ணாமல் பர்டிகுலர் பார்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல நம்ம ஸ்கோப் யூஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ் பற்றியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வேரியபிள் ஸ்கோப். டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிள் இன் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் அபவுட் வாட் வேரியபிள்ஸ் ரியலி ஆர். ஸோ நம்ம பாருங்கள் இப்படி கொடுத்துருக்கோம், ஏ கோலன் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் நம்ம எதை வேரியபிள்னு சொல்லுவோம், ஏ அப்படிங்கிற ஒரு லெட்டர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வேரியபிள்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தே ஆர் த அட்ரஸ் டு அன் ஆப்ஜெக்ட் இன் மெமரி. இந்த ஃபைவை தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம், இந்த ஏவை தான் வேரியபிள்னு சொல்கிறோம். ஸோ வேரியபிள்ஸ் ஆர் அட்ரஸ் டு த ஆப்ஜெக்ட் இன் த மெமரி. மெமரிக்குள்ள இந்த ஃபைவ்ங்கிற வேல்யூ ஏங்கிற வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். So variables are the address to an object in the memory. For object kaana address appadina variable la paakrom. When you assign a variable with colon equal to an instant, you are binding the variable to the instant. So 5 ingiradhu or object, a ingiradhu or variable. In the assignment operator use panni nam enna pandrom, 5 ingra object a ingra variable kuda மேப் பண்ணுறோம். ஸோ அசைன் பண்ணுறோம். இந்த அசைனிங்கை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பைண்டிங் ஆர் மேப்பிங் அப்படின்னு சொல்கிறோம்.
ஃபைவ்ங்கிற ஆப்ஜெக்டை ஏங்கிற வேரியபிள்க்கு அசைன் பண்ணுறது தான் நம்ம மேப்பிங் ஆர் பைண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, மல்டிபிள் வேரியபிள்ஸ் கேன் பி மேப்டு டு த சேம் இன்ஸ்டன்ட். ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு ஃபைவ், பி ஈக்குவல் டு ஏனா பின்னு என்ன வேல்யூ தான் இருக்கும், ஃபைவ் தான் இருக்கும். ஸோ மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கும் சேம் ஆப்ஜெக்டே நம்ம என்ன பண்ண முடியும், ரெஃபர் பண்ண முடியும். த ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் எ வேரியபிள் நேம் வித் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் அஸ் மேப்பிங். ஸோ வேரியபிள் நேம் ஒரு ஆப்ஜெக்டோட மேப் பண்ணுறது தான், ஈக்குவல் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மேப்பிங். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணுறோம் டு மேப் த வேரியபிள் அண்ட் த ஆப்ஜெக்ட். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கீப் ட்ராக்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் மேப்பிங்ஸ் வித் நேம் ஸ்பேசஸ். இந்த மாதிரி எந்த வேரியபிள்க்கு எந்த ஆப்ஜெக்ட் மேப் ஆயிருக்குதுங்கிறத ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எது மூலியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், யூசிங் நேம் ஸ்பேசஸ். நேம் ஸ்பேசஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா, தீஸ் ஆர் த கண்டெய்னர்ஸ் ஃபார் மேப்பிங் த நேம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் டு அன் ஆப்ஜெக்ட். எந்தெந்த வேரியபிள்க்கு எந்தெந்த ஆப்ஜெக்ட் மேப் ஆயிருக்குதுங்கிறத ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் நம்ம கண்டெய்னர்னு சொல்கிறோம். தோஸ் கண்டெய்னர்ஸ் ஆர் கால்ட் அஸ் நேம் ஸ்பேசஸ். யூ கேன் திங்க், ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு டிக்ஷனரி எடுத்துக்கிறோம், நம்ம நார்மலாக ஒரு வேர்டுக்கு மீனிங் கண்டுபிடிக்கிற டிக்ஷனரி எடுத்துக்கிறோம். ஒரு வேர்டு இருக்குது, அந்த வேர்டோட மீனிங் இருக்குது. இங்கே வேர்டு தான் நம்ம வேரியபிள்னு சொல்கிறோம், இந்த வேர்டோட மீனிங்கை தான் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஒரு ஒரு வேர்டையும் ஒரு ஒரு மீனிங்கோட மேப் பண்ணியிருக்கிறாங்க, தட் இஸ் கண்டெய்ன்ட் இன் டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரி தான் இங்கே ஓவராலாக என்னன்னு சொல்கிறோம், நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேரியபிளோட ஆப்ஜெக்ட் மேப் ஆயிருக்கிறத கண்டெய்ன் பண்ணியிருக்கிறது நம்ம என்னன்னு சொல்கிறோம், நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூ கேன் திங்க் ஆஃப் தெம் ஆஸ் டிக்ஷனரி கண்டெய்னிங் லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் இட்ஸ் மீனிங்ஸ். த வேர்ட்ஸ் ஆர் மேப்டு வித் மீனிங் இன் டிக்ஷனரி, வேர்ஆஸ் த நேம்ஸ் ஆர் மேப்டு வித் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். திஸ் அலோஸ் ஆக்சஸ் டு ஆப்ஜெக்ட்ஸ் பை நேம் யூ கேன் சூஸ் டு அசைன் டு தெம். ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்ட் ஃபைவ்ங்கிறத யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேரியபிள் நேமை வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ் என்ன பண்ணுவோம், சி அவுட் ஏ அப்படின்னு தரும். இதே பைத்தானில் பிரிண்ட் ஏ அப்படின்னு தரும். ஸோ அந்த ஆப்ஜெக்டை நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த வேரியபிள் நேம் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள், ஏ இஸ் ஃபர்ஸ்ட் மேப்டு டு த இன்டீஜர் ஃபைவ். இன் திஸ் கேஸ் ஏ இஸ் த வேரியபிள் நேம் வைல் ஃபைவ் இஸ் த ஆப்ஜெக்ட். ஏ இஸ் மேப்டு டு த ஃபைவ், ஏங்கிறது வேரியபிள், ஃபைவ்ங்கிறது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் பி இஸ் செட் ஈக்குவல் டு ஏ. திஸ் ஆக்சுவலி மீன்ஸ் தட் பி இஸ் நவ் பவுண்ட் டு த சேம் இன்டீஜர் வேரியபிள் ஏ. பி ஈக்குவல் டு ஏன்னு சொன்னோம்னா, பிக்கும் எந்த ஆப்ஜெக்டை தான் மேப் பண்ணுறோம், ஃபைவ்ங்கிற ஆப்ஜெக்டை தான் மேப் பண்ணுறோம். ஸோ மேப்பிங் பாருங்கள், ஏவுக்கும் ஃபைவ்ங்கிற ஆப்ஜெக்டு, பிக்கும் ஃபைவ்ங்கிற ஆப்ஜெக்டை மேப் பண்ணுறோம். நவ் கன்சிடர் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தீஸ் அபவ் ஸ்டேட்மெண்ட். ஏ ஈக்குவல் டு ஃபைவ், பி ஈக்குவல் டு ஏக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், ஏ ஈக்குவல் டு த்ரீன்னு மாற்றிடுறோம். இப்போ இனிஷியலாக ஏவோட வேல்யூ ஃபைவாக இருக்குது, பிஓட வேல்யூவும் ஃபைவாக இருக்குது. இப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு சேஞ்ச் பண்ணிடுறோம், த்ரீன்னு இங்கே சேஞ்ச் பண்ணிடுறோம். இப்போ கீழே பிரிண்ட் பின்னு கொடுத்தோம்னா என்ன வேல்யூ டிஸ்பிளே ஆகும், நல்லா திங்க் பண்ணுங்கள். ஏ ஈக்குவல் டு ஃபைவ், பி ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தோம்னா இப்போ பி ஈக்குவல் டு என்ன ஆகிடும், ஃபைவ்னு ஆகிடும். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏ ஈக்குவல் டு த்ரீன்னு கொடுத்துருக்கோம். இப்போ கீழே பிரிண்ட் பின்னு கொடுத்தோம்னா நியூ வேல்யூ வில் நாட் பி அசைன்டு. பழசு ஏ ஈக்குவல் டு ஃபைவ் தான் நம்ம பிக்கு மேப் பண்ணியிருக்கோம், புது வேல்யூ பிக்கு மேப் பண்ணல. அதனால பிரிண்ட் பி கொடுத்தோம்னா பி ஈக்குவல் டு என்ன தான் கிடைக்கும், ஃபைவ்னு தான் நமக்கு கிடைக்கும். இஃப் யூ தென் சேஞ்ச் ஏ டு பி ஈக்குவல் டு த்ரீ, ஏ பட்டிங் ப்ரோக்ராமர், ஒரு புதுசாக கற்றுக்கிற ப்ரோக்ராமர் என்ன பண்ணுவாங்க, பி ஆல்சோ மைட் பி ஈக்குவல் டு த்ரீன்னு சேஞ்ச் ஆகும்னு நினைக்கலாம். பட் தட் இஸ் நாட் த கேஸ், பி இஸ் ஸ்டில் மேப்டு டு த இன்டீஜர் வேல்யூ ஃபைவ். The only thing changed is A, which is now mapped to the integer value 3. A is the only 3 to the integer value 3. B is the refer and map to 5. Okay. The scope of a variable is that part of the code where it is visible. One variable, where we can use it, we can say scope. Actually, to refer to it, you do not need any prefixes then. For example, let's see. டிஸ்க் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏ ஈக்குவல் டு செவன் அப்படின்னு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறோம். வென் யூ ட்ரை டு டிஸ்பிளே த வேல்யூ ஆஃப் ஏ அவுட் சைட் த ப்ரொசீஜர், த ப்ரோக்ராம் வேல்யூஸ் எரர் த நேம் ஏ இஸ் நாட் டிஃபைன்டு. அதை தான் நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம், இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது,
ஃபங்க்ஷனுக்கு வெளியில இதை நம்ம ஃபர்ஸ்ட் கால் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுது, எரர் அப்படின்னு சொல்லுது இல்லையா. என்ன பண்றோம், ஃபங்க்ஷனுக்கு வெளியில கால் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்குள்ள ஏன் ஒரு வேரியபிள் இருக்குது, ஃபங்க்ஷனுக்கு வெளியில அந்த வேரியபிளை நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா வில் கெட் அன் எரர். என்ன எரர் வருதுன்னு பார்ப்போம். A is not defined அப்படிங்கிற ஒரு எரர் மெசேஜ் வருது. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. This is because the lifetime of the variable is only till the end of the function. இந்த ஃபங்க்ஷனோட இந்த வேரியபிள் என்ன ஆகிடும், முடிஞ்சு போயிடும். ஃபங்க்ஷனுக்கு வெளியில் அந்த வேரியபிள் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆல்சோ த டியூரேஷன் ஃபார் விச் வேரியபிள் இஸ் அலைவ் இஸ் கால்ட் அஸ் லைஃப் டைம். ஸோ இந்த ஏஓங்கிற வேரியபிள் இதோட முடிஞ்சு போயிடும். ஸோ லைஃப் டைம் முடிஞ்சு போயிடுச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் அந்த வேரியபிள் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. திஸ் இஸ் கால்ட் அஸ் கோப்பிங். இந்த வேரியபிள் எது வரைக்கும் விசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்கோப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு ரூல் இருக்குது, தட் இஸ் LEGB ரூல். ஸோ எல் ரெஃபர்ஸ் ஃபார் லோக்கல், இ ரெஃபர்ஸ் ஃபார் என்க்ளோஸ்ட், ஜி ரெஃபர்ஸ் ஃபார் குளோபல், அண்ட் பி ரெஃபர்ஸ் ஃபார் பில்டின். நாலு ஸ்கோப் இருக்குது, நாளையும் பார்க்கலாம். Scope also defines the order in which variables have to be mapped to the object in order to obtain the value. So, எந்த ஆர்டரில் மேப் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி பார்க்கலாம். அது இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். எக்ஸ் ஈக்குவல் டு அவுட்டர் எக்ஸ் வேரியபிள்னு சொல்கிறோம். டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள எக்ஸ் ஈக்குவல் டு இன்னர் எக்ஸ் வேரியபிள்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பிரிண்ட் எக்ஸ் தரோம், டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இனிஷியலாக எக்ஸோட வேல்யூ அவுட்டர் எக்ஸ் வேரியபிள்னு இருக்குது, பட் ஃபங்க்ஷனுக்குள்ள அது என்னன்னு மாத்திரம் இன்னர் எக்ஸ் வேரியபிள்னு மாற்றி பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணிட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இன்னர் எக்ஸ் வேரியபிள். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு அவ் வெளியில் என்ன பண்ணுறோம், x ஈக்குவல் டு அவுட்டர் x வேரியபிள் அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறோம். தென் வி ஆர் டிஃபைனிங் எ ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்ணுறோம் அப்படின்னா x ஈக்குவல் டு இன்னர் x வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஒரு பிரிண்ட் எக்ஸ் கொடுக்குறோம். தென் வி ஆர் காலிங் த ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ அவுட்டர் எக்ஸ் வேரியபிள்னு இருக்குது, பட் ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸோட வேல்யூ இன்னர் எக்ஸ் வேரியபிள்னு தரோம். ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸை கால் பண்ணுறோம். என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணும்போது இன்னர் எக்ஸ் வேரியபிள் அப்படின்னு நமக்கு காமிக்குது. ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்குது, இன்னர் எக்ஸ் வேரியபிள். இப்போ ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நம்ம எக்ஸை கால் பண்ணணும் அப்படின்னா என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்ப்போம். இன்னர் எக்ஸ் வேரியபிள், அவுட்டர் எக்ஸ் வேரியபிள். ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணும்போது இந்த எக்ஸோட வேல்யூ யூஸ் ஆகுது. ஸோ இதுக்குள்ளே இந்த வேல்யூ என்ன ஆகிடுது, யூஸ் பண்ணி முடிஞ்சு போயிடுது. வெளியில் கால் பண்ணும்போது வெளியில் இருக்கிற எக்ஸ் வேரியபிள் நமக்கு எடுத்துக்குது, சரியா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, வென் த அபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட், ஸ்டேட்மெண்ட் 4 அண்ட் 5 டிஸ்பிளே த ரிசல்ட் ஆஸ் அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் அண்ட் இன்னர் எக்ஸ் வேரியபிள். அபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவ் டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் பிகாஸ் சேம் வேரியபிள் நேம் எக்ஸ் ரிசைட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஸ்கோப். ஸோ இது ஒரு ஸ்கோப்புக்குள்ளே இருக்குது, ஸோ இந்த வேல்யூவை யூஸ் பண்ணுது. இந்த லைனும் இந்த லைனும் வேறு ஸ்கோப்பில் இருக்குது, ஸோ இந்த வேல்யூவை யூஸ் பண்ணுது.
when display gets executed, inner x variable is printed by which is the x value inside the function definition. From the example we can guess that there is a rule. ஒரு ரூல் இருக்குது எங்க எந்த வேரியபிள் யூஸ் பண்ணனும் அப்படிங்கற ரூல் இருக்குது. That rule is called as LEGB rule. This rule is used to decide the order in which the scopes are to be searched. எந்த இடத்துல சோ இந்த x எதை எடுத்துக்கணும் இந்த x எதை எடுத்துக்கணும்ங்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. That rule is called as LEGB rule. அதுதான் லோக்கல் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கிளாஸ்க்குள்ள இருக்கிறது லோக்கல் நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ்க்குள்ள இருக்கிறது என்க்ளோஸ்ட் ஓவரால் ப்ரோக்ராமில் இருக்கிறது அப்பர் மோஸ்ட் அண்ட் பில்ட்இன்ல இருக்கிறது மாடியூல்ஸ். ஒன்று ஒன்று பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதோட ஹையரார்க்கி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது லோக்கல்குள்ள இருந்து தான் எடுத்துக்கும். லோக்கல்ல இந்த வேரியபிள் இல்லைன்னா தான் என்க்ளோஸ்டுக்குள்ள போய் பார்க்கும். என்க்ளோஸ்ட்லையும் இல்லைன்னா தான் குளோபல்குள்ள போய் பார்க்கும். அந்த குளோபல்லையும் இல்லைன்னா பில்ட்இன்ல பார்க்கும். ஒன்னொன்னு பத்தியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லோக்கல் ஸ்கோப் பத்தி பார்த்துடலாமா? ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால பார்த்தலாம். ஸோ லோக்கல் ஸ்கோப் பத்தி ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள்லேயே பார்த்துட்டோம். லோக்கல் ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு த வேரியபிள் டிஃபைன்ட் இன் த கரண்ட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்குள்ள வேரியபிளோட வேல்யூ என்ன இருக்குதோ அந்த வேல்யூ தான் எடுத்துக்கும். ஆல்வேஸ் அ ஃபங்க்ஷன் வில் ஃபர்ஸ்ட் லுக் ஃபார் த வேரியபிள் நேம் இன் இட்ஸ் லோக்கல் ஸ்கோப். பிரிண்ட் ஏன்னு கொடுத்துட்டோம்னா இந்த லோக்கல் ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த ஏங்கிற வேல்யூபிள் இருக்குதுன்னு தேடும். அந்த இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லோக்கல் ஸ்கோப்ல இருக்கிற வேல்யூ தான் எடுத்துக்கும். ஒன்லி இஃப் டஸ் நாட் ஃபைண்ட் இட் தேர் அவுட்டர் ஸ்கோப்ஸ் ஆர் செக்டு. ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள ஏவோட வேல்யூ இல்லைன்னா அப்படின்னா தான் என்ன பண்ணும் வெளியில் இருக்கிற வேல்யூல தேடும். சி திஸ் எக்ஸாம்பிள் டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஏ ஈக்குவல் டு 7 சொல்லியிருக்கோம் பிரிண்ட் ஏன்னு சொல்லியிருக்கோம் சரியா. பிரிண்ட் ஏன்னு சொன்னோம்னா இந்த ஸ்கோப்புக்குள்ள ஏவோட வேல்யூ இருக்குதுன்னு பார்ப்போம். இருக்குது ஸோ அந்த வேல்யூ டிஸ்பிளே பண்ணும். சப்போஸ் நம்ம இப்போ ஏ ஈக்குவல் டு 7 கொடுக்கலைன்னா தான் வெளியே வந்து செக் பண்ணும். ஸோ நம்ம ஸ்கோப்புக்குள்ள இருக்குதுன்னு பார்க்குறது திஸ் இஸ் கால்ட் அஸ் லோக்கல் ஸ்கோப். ஆன் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த அபோவ் கோட் த வேரியபிள் ஏ டிஸ்பிளேஸ் த வேல்யூ 7 பிகாஸ் இட் இஸ் டிஃபைன்ட் அண்ட் அவைலபிள் இன் த லோக்கல் ஸ்கோப். லோக்கல்லே இருக்கிறதுனால அந்த வேல்யூ தான் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எதை எடுத்துக்கிறதுன்னு பார்த்தோம்னா குளோபல் ஸ்கோப். லெட் அஸ் சீ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ என்ன பண்ணுறேன் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் நேம் இஸ் டிஸ்ப்னு ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் ஏவோட வேல்யூவை 20 அப்படின்னு சொல்கிறேன். இங்கே ஒரு பிரிண்ட் ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே தென் வி ஆர் காலிங் த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். பிரிண்ட் ஏன்னு சொன்னால் நமக்கு அவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா? ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் அண்ட் வெளியில் என்ன பண்ணுறோம் பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ ஏங்கிற ஒரு வேரியபிளுக்கு 10 ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணுறோம். ஃபங்க்ஷனுக்குள்ள சேம் வேரியபிளுக்கு 20 அசைன் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள அதோட வேல்யூ எப்படி இருக்கு ஃபங்க்ஷன் விட்டு வெளியில எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள அதோட வேல்யூ 20 இருக்கு. அவுட் சைட் த ஃபங்க்ஷன் வேல்யூ 10 இருக்கு. ஃபங்க்ஷனுக்குள்ள அதோட வேல்யூ 20 இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு வெளியில அதோட வேல்யூ 10 இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். சப்போஸ் இதை நான் எடுத்துடுறேன். இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரிண்ட் ஏ அப்படின்னு சொல்கிறோம். பட் ஏ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணவே இல்லை. இப்போ என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் வேல்யூ 10 அவுட் சைட் வேல்யூ 10. ஸோ உள்ள நம்ம ஏங்கிற வேல்யூ 20 கொடுத்த வரைக்கும் அது 20 டிஸ்பிளே பண்ணுச்சு. இதுக்குள்ள வேரியபிளோட வேல்யூ இருந்துச்சுன்னா
இந்த வேல்யூவை தான் எடுத்துக்கும், இதை நம்ம லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்குள்ள வேல்யூ இல்லாமல் இருந்துச்சுன்னா வெளியில் இருக்கிற வேல்யூ அது எடுத்துக்குது. இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், குளோபல் ஸ்கோப், குளோபலாக டிக்ளேர் பண்ண வேரியபிள்லேருந்து வேல்யூ எடுத்துக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருதா? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ டிஸ்பிளே பண்ணியிருந்தோம்னா அது அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரும். இந்த ப்ரிஃபரன்ஸை தான் நம்ம LEGB ரூல் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு லோக்கல் ஸ்கோப் தான் ப்ரிஃபரன்ஸ். லோக்கலில் அது இல்லைன்னா தான் எங்கே போகுது, குளோபலுக்கு போகுது. என்க்ளோஸ்டை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு குளோபல், ஏ வேரியபிள் விச் இஸ் டிக்ளேர்ட் அவுட் சைட் ஆஃப் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் இன் அ ப்ரோக்ராம் இஸ் நோன் அஸ் global variable. This means global variable can be accessed inside or outside of all the functions. The global variable function ku ullayum use panikalam, function ku veliyum use panikalam, that is called as global variable. Next one is enclosed scope. Nama already padichirukom nested functions pathi. A function that is defined within another function is called as nan solrom nested function appdin solrom. ஸோ இப்போ இதில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 20 அப்படின்னு தரேன். அண்ட் தென் ஐ ஆம் டிஃபைனிங் அனதர் ஃபங்க்ஷன் இன்சைட் த ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணுறேன், டிஃபைன் பண்ணுறேன். இங்கே ஏ ஈக்குவல் டு 30 அப்படின்னு சொல்கிறேன். பிரிண்ட் nested function value அப்படின்னு சொல்லி ஏ வேல்யூ டிஸ்பிளே பண்றேன். இதுல என்ன பண்றேன், parent function value அப்படின்னு சொல்லி இங்க டிஸ்பிளே பண்றேன். சரியா? சீரிஸ் ப்ரோக்ராம் குளோபலில் ஏ ஈக்குவல் டு 10 இருக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஏ 20 இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனில் ஏ 13 இருக்குது. ஸோ நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற வேல்யூவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கும், அடுத்து பேரண்ட் ஃபங்க்ஷனோட வேல்யூ, அடுத்து அவுட் சைட் ஃபங்க்ஷனோட வேல்யூ எடுத்து ரன் பண்ணுது. ஸோ பேரண்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ 20, அவுட் சைட் ஃபங்க்ஷன் வேல்யூ 10. ஸோ நம்ம டிஸ்போன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணவே இல்லை இல்லையா, அதனால தான் அந்த வேல்யூ வரல. ஸோ நெஸ்டட் ஃபங்க்ஷனில் இருக்கிற வேல்யூ 20, 30, பேரண்ட் ஃபங்க்ஷனோட வேல்யூ 10, அவுட் சைட் ஃபங்க்ஷனோட வேல்யூ 10 இருக்கு. சரியா? ஸோ இது அங்கங்கே வேல்யூ இருக்கிறதுனால எடுத்துப்போம். இப்போ இந்த நெஸ்டட் ஃபங்க்ஷனில் வேல்யூ கொடுக்கல. ஓகே, நெஸ்டட் ஃபங்க்ஷனில் ஏவோட வேல்யூ தரல. இப்போ இந்த ஏக்கு எந்த வேல்யூ எடுத்துக்கணும்னா, இட் வில் டேக் த வேல்யூ ஆஃப் 20. ஏன் இந்த வேல்யூ எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, LEGB ரூல் ஃபஸ்ட்டு லோக்கல் ஸ்கோப்புக்குள்ளே இருக்கான்னு பார்க்குது. லோக்கல் ஸ்கோப்புக்குள்ளே இல்லை அப்படின்னா எந்த வேல்யூ எடுத்துக்கும், என்க்ளோஸ்டு ஸ்கோப்புக்குள்ளே இருக்கிற வேல்யூவை எடுத்துக்கும். இப்போ என்க்ளோஸ்டு ஸ்கோப்புக்குள்ளே இருக்கிற வேல்யூவை எடுத்துக்கிச்சு. இப்போ என்க்ளோஸ்டு ஸ்கோப்புக்குள்ளேயும் வேல்யூ இல்லை அப்படின்னா தான் என்ன பண்ணுது, குளோபல் ஸ்கோப்புக்குள்ளே இருக்கிற வேல்யூவை எடுத்துக்கும். எல்லாமே 10 10 10. ஓகேயா? ஸோ இதுக்குள்ளேயே வேல்யூ இருந்துச்சுன்னா அதை நம்ம லோக்கல் ஸ்கோப்னு சொல்கிறோம், இதிலேருந்து வேல்யூ எடுத்துச்சுன்னா அதை நம்ம என்க்ளோஸ்டு வேல்யூன்னு சொல்கிறோம், வெளியிலேருந்து எடுத்துச்சுன்னா அதை நம்ம குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பெர்மிட் ஃபங்க்ஷன்ஸ் டு பி நெஸ்டட். எ ஃபங்க்ஷன் வித்தின் அனதர் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ் நெஸ்டட் ஃபங்க்ஷன். எ வேரியபிள் விச் இஸ் டிக்ளேர்ட் இன்சைட் அ ஃபங்க்ஷன் விச் கண்டெய்ன்ஸ் அனதர் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் வித்தின் இட். The inner function can also access the variable of the outer function. Inner function கிறது இது, outer function இருக்கிற variable என்ன பண்ண முடியும், access பண்ண முடியும். That is called as enclosed scope. When a compiler or interpreter search for variable in a program, first local search பண்ணும், அடுத்து enclosed search பண்ணும்,
அதுக்கப்புறமேட்டு தான் குளோபலில் சர்ச் பண்ணும், அதை நம்ம பார்த்தோம் இல்லையா. அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் பில்ட்இன் ஸ்கோப். பில்ட்இன்னு நமக்கு தெரியும், பை டிஃபால்ட் கம்பைலரோட இன்டர்பிரிட்டரோட வரதெல்லாம் தான் பில்ட்இன் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம SQRTங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதே இல்லை அப்படின்னாலுமே டிஃபால்ட்டாக அந்த ஃபங்க்ஷன் பில்ட்இன்னாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணிக்கும், டைரெக்டாக கால் பண்ணிக்கும். Finally, we discussed about the widest scope, built-in scope. The built-in scope has all the names that are preloaded into the program scope when we start the compiler. Or compiler start பண்ணும்போது எல்லா programs functions மேல என்ன ஆயிடும், load ஆயிடும். Any variable or module which is defined in the library function of a programming language has built-in or module scope. They are loaded as soon as the library files are imported into the program. நம்ம இம்போர்ட் math.h அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த ஹெடர் ஃபைல் இம்போர்ட் பண்ணும்போதே அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன ஆகிடும், இம்போர்ட் ஆகிடும். நம்ம டைரெக்டாக அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் டிஃபைன் பண்ணாமலே என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷனோட எக்ஸ்பிளனேஷன் அந்த ஹெடர் ஃபைலில் இருக்கும், பில்டிங் ஸ்கோப்புக்குள்ள அது போய் என்ன பண்ணிக்கும், கால் பண்ணிக்கும். ஓகே, நார்மலி ஒன்லி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மாடியூல்ஸ் கம் அலாங் வித் த சாஃப்ட்வேர் அஸ் பேக்கேஜஸ் தேர்ஃபோர் தே வில் கம் அண்டர் பில்டின் ஸ்கோப்ஸ். மாடியூல், நம்ம மேத் மாடியூல், மேத் பிளாட், லிப் மாடியூல், இந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸ் எல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தான் நம்ம பில்டின் ஸ்கோப்னு சொல்கிறோம். ஸோ ஒரு வேரியபிளோட ஆக்சஸ் லெவலை பற்றி தான் பார்க்குறோம். ப்ரையாரிட்டி லெவல் பார்க்கும்போது LEGB ரூல் யூஸ் பண்ணுறோம். லோக்கல்ல ஃபஸ்ட்டு செக் பண்ணுது, என்க்ளோஸ்டில் ஃபஸ்ட்டு செக் பண்ணுது, என்க்ளோஸ்ட்னா நெஸ்டட் ஃபங்க்ஷன், அடுத்து குளோபல் ஸ்கோப், அண்ட் ஃபைனலி தான் பில்டிங்க்கு போகுது. ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ். லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.